ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நான் இருக்கிறேன். துக்கத்தாலும் வலியாலும் அவதிப்படுகிறவர்களுக்கும், வாழ்க்கையில் இன்னல் படுகிறவர்களுக்கும், பலவீனர்களுக்கும் அடைக்கலம் தரும் கற்பக தருவாகவும் இருக்கிற என்னை நோக்கி முழு மனதோடு கூப்பிடு. நான் உடனே ஓடி வந்து பதில் சொல்கிறேன். அரைகுறை மனதோடும் ஆதங்கத்தோடும் நப்பாசையோடும் என்னை வேண்டினால், நான் இறக்கப்பட்டாலும் உனது மனமே என் அருளை நீ பெற முடியாமல் செய்துவிடும். எனவே குழந்தாய், நடப்பது நடந்தே தீரும். நீ என் மீது பாரத்தை வை. உன் நிலையை கருத்தில் வைத்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து நான் செய்கிறேன். பிரார்த்தனையை தொடர்ந்து செய். நான் விரைவில் வந்து உன்னை சந்தித்து உனக்கு தேவையானதை செய்கிறேன். ஏற்கனவே என்ன நடந்ததோ, என்ன நடக்கப் போகிறதோ அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கை நடத்து. எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட. எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்பொழுதும் இடம் கொடுக்காதே. மகான்களின் கதைகளை கேட்பதிலுள்ள மகிமையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். வெறும் வாய் பேச்சாளர்கள் பக்தர்களாகி விடுவார்கள். சோம்பேறிகள் சாதகர்களாக மாறிவிடுவார்கள். மந்த புத்தியை உடையவர்கள் மனோவிகாசம் பெறுவார்கள். ஆகையால் என் வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வையுங்கள். என் மீதே உங்கள் மனத்தை லயமாக்குங்கள். எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்கள் பிறவி பெருங்கடலை தாண்டும்படி செய்வேன். என் கதைகளை மேற்போக்காக கேட்டாலும் பாவங்கள் உடனே நீங்கிவிடும். கடவுளால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டது இன்பமாகிலும் துன்பமாகிலும் அவனது நன்மைக்கே ஆகும். எனவே அத்தகைய திட நம்பிக்கையுடன் அவன் தனக்கு கிடைத்த இன்ப துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று அனுபவிப்பதே சிறந்தது. பூர்வ ஜென்ம உறவு மூலமாகவே நாம் இன்று ஒருவரை ஒருவர் சந்தித்து உறவு பாராட்டி கொள்கிறோம். எனவே ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி சேவை செய்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்பவனே புகழுடையவன், மகிழ்ச்சி உடையவன். அவனே இவ்வுலகில் வாழ்ந்திருப்பவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே இவ்வுலகில் இருப்பவர்கள் அல்லது மூச்சு விடும் வரை உயிரோடு இருப்பார்கள். ஏழ்மை தன்மை, அதாவது ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும். ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கிறது. புகழ்பெற்ற பிரபுத்தனம் எல்லாம், அதாவது செல்வமெல்லாம் நிலையற்றவையே. ஒருவன் முன்னேற வேண்டுமானால் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதோ, உடலை வருத்தி சாதனைகள் புரிய வேண்டும் என்பதோ அவசியமே இல்லை. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா காரியங்களையும் இயக்குபவர் குரு என்பதை திடமாக நம்ப வேண்டியது மட்டுமே. குருவின் மகிமையை உணர்ந்து அவரே ஹரி ஹரன் பிரம்மா என்பதை அறிந்தவனே உண்மையான பாக்கியவான் ஆவான். நீ உனது கோரிக்கைகளை என்னிடம் சொல்ல வரும் முன்பே அவற்றை நான் அறிந்து கொள்கிறேன். ஆனாலும் நீ என்னிடம் சொல்லியாக வேண்டும். உனது எண்ணங்கள் எதுவென்றாலும் நீ சொல்லும் விதத்தில், சொல்லும் போது இருக்கும் வைராக்கியத்தில் உனது லட்சியம் நிறைவேறும், வேகம் கிடைக்கும். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையாக காத்திரு. நான் உனது தேவைகளை தேவைப்படும் போது மிகவும் எளிதாக நிறைவேற்றுகிறேன். நான் இருக்க பயமேன்? என்னை நம்பும் யாரையும் நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை. நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் நான் தான் வாழ்கிறேன். நீங்கள் என் மேல் வைத்துள்ள நம்பிக்கையிலும் தான் நான் வாழ்கிறேன். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும்
அங்கு செல்லுவதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி அவர்களை விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவருக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். கர்மா உங்களுடையதாக இருந்த போதிலும் நீங்கள் என் பக்கமாக இருக்கிறீர்கள் என்ற உண்மையை மறக்க வேண்டாம். மாயையின் கையில் ஜாலம் இருக்காமல் போகாது. இந்த மாயா ஜாலத்தில் சிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் சத்குருவின் பாதங்களன்றி வேறு வழியில்லை. சத்குருவின் பாதங்களை அனன்யமாக சரணடைந்தவர்களை மாயை ஒன்றும் செய்யாது. மாயையால் எந்த துன்பமும் வராது. மாயை அவர்கள் அருகிலும் நெருங்காது. எனக்கு குரு இல்லையே என்று நீங்கள் வருந்த வேண்டாம். என் கதைகள் லீலைகள் ஆகியவற்றை குருவின் சொரூபமாகவே கருதுங்கள். வீட்டிலும் வெளியிலும் இது உங்களுக்கு பாதுகாப்பாகவே இருக்கும், உங்களுடனேயே இருக்கும். என் கதைகளை கேளுங்கள், மனனம் செய்யுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தோன்றும். சூரியனின் கிரணங்கள் இந்த பூமண்டலம் அனைத்தும் வியாபிக்கிறது. இந்த துவாரகா மாயையின் அனுகிரகமும் இப்புவி முழுவதிலும் வியாபித்திருக்கும். நீங்கள் துவாரகா மாயையின் மடியில் என்னிடமே இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜாக்கிரத நித்திரை அவஸ்தைகளிலும் கூட நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். விசுவாசம் கொள்ளுங்கள், அது போதும். உன்னால் என்னை விட்டு விலக முடியாது. என்னுடையவனான ஒருவனை என்னை விட்டு விலகி செல்லும்படி விடமாட்டேன். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.